பாக்குறதுக்கு நம்ம விசாரணை படத்தோட ஒரு லுக் இருக்குங்க அய்யோயோ திருப்பியுமா அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி இருக்கார் வரட்டும் பொறுத்திருந்து பாப்போம் சியான் விக்ரம் ஆல்ரெடி கோப்ரா படத்துல நடிச்சு முடிக்கிறதுக்காக ரெட்டியா இருக்கார்ன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு காட்சியை கூட ரீசெண்டா வந்து போட்டிருந்தாங்க இதுதான் சார் கோப்ரா படத்தோட ஒரு ஷார்ட்ன்ற மாதிரி ஆனால் இப்போ என்ன புது விஷயம் சியான் விக்ரம் தன்னோட அறுபதாவது படத்துக்கு ரெடியா இருக்கார் ரெண்டாயிரத்தி அந்த படம் வந்து பூஜையோட ஆரம்பிக்க போறாங்க சார் சரி இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல இதுல என்ன புது மேட்ரு என்ன புது மேட்டர்னா கூட நடிக்க போறது யாரு அப்படிங்கிறது தான் துரு விக்ரமும் அந்த ஒரு படத்துல இருக்கிறாரு கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள்

படத்துக்கும் வாங்க அரசியலுக்கும் வாங்க சன் பிக்சர்ஸ் பத்திய இன்னொரு விஷயமும் சிக்கி இருக்குங்க விஜய் சேதுபதியை வச்சு தற்போதைக்கு அடுத்த படத்தை இயக்குறதுக்கு சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணிருக்காங்களா சிவகார்த்திகேயனுக்கு அற்புதமான ஹிட் கொடுத்த பொன்றாம இருக்காரு இல்லையா அவரு தான் இந்த படத்தை இயக்க போறாருன்னு செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கு எப்படியா இருந்தாலும் செம்ம காமெடியான ஒரு ரோல்ல விஜய் சேதுபதியை பார்த்து பல நாட்கள் ஆச்சுங்க ஏன்னா இந்த சூப்பர் ஹீரோ லுக்கு மாதிரியே எல்லா படத்திலும் போயிட்டு இருக்காரு சுமார் மூஞ்சி குமாரா அவரை திருப்பி ஒரு தன பாக்கணுங்க வெயிட் பண்ணுவோம் சார் அது மட்டும் இல்ல இன்னொரு பிக் பாஸ் விஷயமும் கிடைச்சிருக்கு என்னன்னா ரீசெண்டா எலிமினேட் ஆன சம்யுக்தா இருக்காங்க இல்லையா அவங்க விஜய் சேதுபதி நடிக்க போற துக்லக் தர்பார் அப்படின்ற படத்துல ஒரு ரோலுக்கு கமிட் ஆயிருக்கிறாங்களா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு ஃபேஸ் அழகா வேற இருக்கிறீங்க மக்களுக்கு அறிமுகம் இருக்கிற ஒரு முகமா இருக்குது ஏன் இவங்க ஒரு ரோலுக்கு கமிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸ்டிங் டைரக்டர்ஸ்லாம் யோசிச்சிருப்பாங்க அற்புதமான ஒரு வாய்ப்பு இதுல இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரட்டும் அப்படின்னு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக கோலி பஸ்ல பல பல இருக்கும் நீங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க